நடிகர் ரஜினிகாந்த் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, நடிகர் ரஜினிகாந்த் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்போதைய விவரங்கள் என்ன? ரஜினிகாந்த் உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையின் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வயிறு தொடர்பான பிரச்சனை காரணமாக சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டதாகவும் இன்று முக்கிய பரிசோதனைகள் செய்ய இருப்பதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொண்டு வந்த நிலையில் திடீர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 2020 மருத்துவமனையில் டிசம்பர் மாதம் திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் ரஜினி சிகிச்சை பெற்றிருந்தார். இந்த நிலையில்தான் நடிகர் ரஜினிகாந்திற்கு நேற்று இரவு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சென்னை கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இரவு திடீரென அவருக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டதை தொடர்ந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரம் என்றால் அது ரஜினிதான். அவரது நடிப்பில் கடைசியாக வெளியான ஜெயிலர் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து வசூல் சாதனை புரிந்து புதிய உச்சத்தை எட்டியது. இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக வேட்டையன் திரைப்படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகிறது. ஜெய்பீம் ஞானவேல் ராஜா இயக்கியுள்ள இந்த படத்தில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக ரஜினிகாந்த் நடித்திருக்கிறார். இதற்கிடையே 73 வயதான ரஜினிகாந்திற்கு நேற்று இரவு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உடனடியாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு அவரை மருத்துவர்கள் பரிசோதனை செய்தனர். அப்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக கவலைப்பட தேவையில்லை என மருத்துவர்கள் கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இருந்த போதிலும் கூட ஒரு சில பரிசோதனைகள் தொடர்ச்சியாக அவருக்கு மேற்கொள்ள வேண்டியிருப்பதால் இதய சிகிச்சை நிபுணரிடம் அனுமதி கேட்டிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அதன்படி இன்று காலை 6 முதல் மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற இருப்பதாகவும் அதற்கான தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பரிசோதனை முடிந்த பிறகு அவர் எப்போது வீடு திரும்புவார் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. நந்தினி.